பிரதம மந்திரி கிசான் திட்டத்தில் தமிழகத்தில் நடைபெற்றுள்ள 1000 கோடி ரூபாய் ஊழல் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். பிரதம மந்திரி கிசான் திட்டத்தில் தமிழகத்தில் நடைபெற்றுள்ள 1000 கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு மோசடி நடந்திருப்பதை அடுத்து இதுகுறித்த விசாரணை நேர்மையாக நடைபெற மத்திய அரசின் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தி கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கோரிக்கை முழக்க கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் கோட்டாட்சியரை சந்தித்து மனுவும் அளித்தனர். நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு வறட்சி மற்றும் மழை வெள்ள கால நிவாரணம் வழங்கிடும் வகையில் மத்திய அரசு பிரதம மந்திரி கிசான் திட்டத்தை அறிமுகம் செய்து பயன்படுத்தி வருகிறது. இதன்படி ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 3 தவணைகளாக தலா ரூபாய் 2000 வீதம் மொத்தம் ரூபாய் 6000 வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் தமிழகத்தில் மட்டும் 42,31,000 விவசாயிகள் பதிவு செய்துள்ளனர். இதில் கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் மட்டும் அதிக அளவிலான விவசாயிகள் பதிவு செய்திருப்பதாக புகார் எழுந்ததைத் தொடர்ந்து 2 மாவட்ட ஆட்சியர்கள் விசாரணை மேற்கொண்டதில் இத்திட்டத்தில் வேளாண் அலுவலர்கள் தங்கள் பகுதி இசேவை மையங்களுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டு முறைகேடாக 500,000 விவசாயிகளை இத்திட்டத்தில் இணைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இத்தகைய முறைகேடுகள் 2 மாவட்டங்களில் மட்டும் நடைபெறவில்லை. தமிழகத்தில் மேலும் 12 மாவட்டங்களில் நடந்திருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து தற்காலிகமாக இத்திட்டம் தமிழகத்தில் மொத்தம் 14 மாவட்டங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக அரசு இதில் நேர்மையான முறையில் விசாரணை நடைபெற ஏதுவாக மத்திய அரசின் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அல்லது மத்திய அரசே தாமாகவே முன்வந்து இம்முறைகேடு மற்றும் மோசடி குறித்த விசாரணையை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தி தஞ்சை மாவட்ட காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் செயலாளர் சுந்தர விமல்நாதன் தலைமையில் இன்று கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஏராளமான விவசாயிகள் திரண்டு கோரிக்கை முழக்க கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் கோட்டாட்சியரை சந்தித்து இதுகுறித்த கோரிக்கை மனுவினையும் அளித்தனர். பிஎம் கிசான் பிரதம மந்திரியுடைய விவசாயிகள் நிதியுதவி திட்டத்திலே தமிழகத்தில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் இன்றைக்கு ஊழல் முறைகேடு மோசடி நடைபெற்றிருக்கிறது. அதற்கு மத்திய அரசு உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி கும்பகோணத்தினுடைய வருவாய் கோட்டாட்சியரிடம் மனுக்கள் அளிக்க வந்திருக்கின்றோம். சிபிஐ விசாரணை இல்லை என்றால் தொடர்ச்சியாக பல கட்ட போராட்டங்களை தமிழகம் முழுவதும் இருக்கின்ற விவசாயிகள் நாங்கள் போராட்டங்களை நடத்துவோம்.